கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 32 வசனம் வாசிப்போம். The gospel according to Saint Luke chapter 1 and verse 32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். He shall be great and shall be called the son of the highest and the Lord God shall give unto him the throne of his father David. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவதூதன் மூலமாக அந்த மரியாள் இடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். We just heard the word where we just told unto Mary through the angel of God concerning Lord Jesus Christ. இயேசுவை குறித்து அவர் பெரியவராய் இருப்பார் என்று தேவதூதன் சொல்கிறார். The angel of God is saying concerning Jesus Christ that he shall be great. கர்த்தர் பெரியவர் என்று சங்கீத புத்தகத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறார். Even in this Book of Psalms it is written the Lord shall be great. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பெரியவர், பூலோகத்தில் அடிமையாக அவர் வந்தாலும் அவர் பெரியவராக இருப்பார். Jesus Christ is great in heaven even though he came as a servant in this earth he will be also found to be as a great one. யோவான் ஸ்நானகனை குறித்தும் கூட யோவான் ஸ்நானகனும் கூட பெரியவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. And concerning John the Baptist also it was told that he shall be great. லூக்கா 1 அதிகாரம் 15 வசனம். Luke the gospel chapter 1 and verse 15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். For he shall be great in the sight of the Lord and shall drink neither wine nor strong drink and he shall be filled with the Holy Ghost even from his mother's womb. யோவான் ஸ்நானகனையும் குறித்தும் கூட அவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Concerning John the Baptist also it has been told that he shall be great in the sight of the Lord. யோவான் ஸ்நானகனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பெரியவர்கள். John the Baptist and Jesus Christ are great. மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 வசனம். Matthew the gospel chapter 11 and verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். Verily I say unto you, among them that are born of women, there hath not arisen a great than John the Baptist, notwithstanding he that is least in the kingdom of heaven is greater than he. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் யோவான் ஸ்நானகன் பெரியவர் என்று சொல்லி இங்கே இயேசுவும் குறிப்பிடுகிறார். Jesus Christ is pointing out that among the Old Testament saints John the Baptist is the greatest one. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பரலோகத்தில் பெரியவனாய் இருக்கிறான். But in the New Testament time he who is the smallest one he is greater than the John the Baptist. பெரியவராய் இயேசு கிறிஸ்து மனிதனை பெரியவனாக மாற்ற விரும்புகிறார். Jesus Christ who is great he wants to change man to be also be a great one. எந்த அளவுக்கு பெரியவர்களாக மாற்ற விரும்புகிறார்? To what extent he wants to convert these people to be as great one is? 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். 1 John chapter 3 and verse 2. பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now are we the sons of God and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear we shall be like him for we shall see him as he is. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பெரியவராய் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மையும் பெரியவர்களாக்க விரும்புகிறார். To that extent how great Lord Jesus Christ is to the same extent the Lord wants to make us also as great ones. பூமியிலே ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளும் கூட தன்னை போல காணப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். If there is a good father in this world he wants he has a great desire that he wants that his own children to be changed like unto him as great ones. சுபாவத்திலும் அறிவிலும் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் புகழ்ச்சியிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய அளவுக்கு பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். In character side, in riches, in education, honor and fame, in all aspects, to his own extent, he wants his children to be found the same greatness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மனிதனை அவருடைய அளவுக்கு உயர்த்த விரும்புகிறார். Lord Jesus Christ, he desires to exalt man to his own standard. அவருக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். He want to change them as he is. நாம் அவருக்கு ஒப்பாக இருந்து அவரை தரிசிப்போம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். Saint John is giving a great hope that we shall be like him as we see him as he is. அவர் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் அவர் நம்மை உட்கார வைக்கும்படியாக, அவருக்கு சமமாக உட்கார வைக்கும்படியாக விரும்புகிறார். In the same throne where he is seated, he desires us that we should also be seated equal unto him. ஆனால் மனிதன் எங்கே இருக்கிறான்? But where is man now? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் விழுந்து கிடக்கிறான். He is now found being immersed in horrible pit and miry clay. ஆனால் அந்த இடத்திலே இருந்து தேவன் தூக்கி எடுக்கிறாராம். தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் மனிதனுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். But in that such a horrible situation, the Lord is lifting him up and is keeping his feet upon the rock. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். We would have come here with a lot of expectation today. Our Lord is able to perform great and mighty things than we ask and than we think. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்தும் கூட அவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருந்தது. Even in the Old Testament time concerning prophet Samuel, it was told that he is great. தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக, தேவனை தரிசிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனபடியினால் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் பெரியவர்கள் என்று கருதப்பட்டார்கள். They were found in the presence of God. They were able to receive the word from God, and they were able to declare the words of God unto the people. That's why they were found as great men in the midst of the people. தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து படிக்கும்போது மறுக்க முடியாதபடி, எந்த மறுப்பும் தெரிவிக்க முடியாதபடிக்கு இயேசு பெரியவர் என்று எல்லோரும் ஆமோதிக்க கூடும். When we examine the word of God and without any denial, everybody can accept and say in all manners, Jesus Christ is great. எந்த விதமான ஆட்சேபனைக்கும் இடமில்லாதபடிக்கு இயேசுவே பெரியவர் என்று ஏற்றுக்கொள்ள கூடும். Without any disapproval, everybody can able to approve and say that Jesus Christ is great. முடிவான தீர்மானமாக இயேசுவே பெரியவர் என்று சொல்லக்கூடும். As a conclusion, we can say Jesus is great. உண்மையாக, மனப்பூர்வமாக, சரியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்று எல்லோருமே ஒத்துக்கொள்ளக்கூடும். Everybody can accept and say verily, surely, wholeheartedly, Jesus Christ is great. பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தேவ தூதன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பெரியவர். According to the word which was spoken by the angel who was sent by the God the Father, Jesus Christ, he is great. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரிய அன்பாக இருக்கிறது. The love of this Jesus Christ is also a great love. ஒன்னியவான் 3 அதிகாரம் 1 வசனத்திலே அவருடைய அன்பு பெரிய அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 John chapter 3 and verse 1 we could see that his love is so great. எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறதான இரட்சிப்பு பெரிய இரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And according to Hebrews chapter 2 and verse 4 and we could read that the salvation that comes from Jesus Christ is so great salvation. எபேசியர் 5 அதிகாரம் 32 வசனத்தின்படி கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் இருக்கிறதான அந்த ரகசியமும் கூட பெரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. Also in Ephesians chapter 5 and verse 32, the mystery concerning the Christ and the church, this mystery is called as a great mystery. பெரியவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பெரிய காரியங்களையே செய்ய விரும்புகிறார். Jesus Christ, who is great, he desires to do great things in our life. பெரிய காரியங்களை செய்வதின் மூலமாக அவர் பெரியவர் என்று நிரூபிக்கப்படுகிறது. By performing great things, he is proving himself that he is great. அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். And he told unto the land saying that fear not, be glad and rejoice, the Lord will do great things. ஆம்,
பலவிதமான பயத்தோடும் கலக்கத்தோடும் உங்களை சிலர் காணப்படக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது. இன்று இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். Today you have come here with various confusions and various burdens, but today the promise of God is concerning your life, and today Jesus Christ will do great things in your life. கர்த்தருங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் அறிக்கையிட்டார்கள். The people of God confess saying that the Lord has done great things in your life, therefore we are gladful and rejoicing. சிலவேளை ஏதோ ஒரு சிறிய காரியத்தை எதிர்பார்த்து நாம் வந்திருக்க கூடும். ஆனால் அவரோ சிறிய காரியங்கள் மட்டுமல்ல, பெரிய காரியங்களையும், நாம் எதிர்பாராத காரியங்களையும் அவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். Sometimes expecting a small thing we would have come here, not only performing the small thing, the Lord is doing great things, and the things which could not be comprehended is able to do in our life. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று வேதம் சொல்லும்போது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பெரியவராக பலர் மதிப்பதே இல்லை. When the Bible tells us that Jesus is great, but many do not consider Jesus as a great one. மாறாக குறைத்து மதிப்பிடுகிறார்கள், இல்லாவிட்டால் அவமதிக்கிறார்கள். But many people, they are belittling him or they are dishonoring him. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லாரும் அவரை பெரியவராக அங்கீகரித்துக் கொள்ளவில்லை. When Jesus Christ came into this world, everybody did not accept him as a great one. பெரியவராக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலை சேர்ந்தவன் என்று அவரை குறித்து சொன்னார்கள். Instead of considering him and accepting him as a great one, they told him that he is having the head of the devil, the Beelzebul. மத்தேயு 12:24 அப்படி நாம் படிக்கிறோம். In Matthew 12:24 we are reading about that. மேலும் லூக்கா 7:34 கூட இயேசுவை குறித்து, போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொன்னார்கள். But also in Luke Gospel chapter 7:34 they told, behold, he is a gluttonous man, a wine bibber, a friend of publicans and sinners. யோவான் 7:12 கூட அவரை வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார்கள். In John chapter 7:12 they told that he is a deceiver. யோவான் 8:48 இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன், சமாரியன் என்று எல்லாம் சொன்னார்கள். In John the Gospel chapter 8:48 they told concerning Jesus that he is a Samaritan and he has a devil. யோவான் 9:24 கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பாவி என்று சொன்னார்கள். In John the Gospel chapter 9:24 concerning Jesus they told that he is a sinner. பிறவி குருடனுடைய கண்களை திறந்து பார்வை அளித்திருந்தார், அற்புதமான கிரியை அவர் செய்திருந்தார். ஆனால் அவர்களோ அவரை பாவி என்று சொன்னார்கள். He opened the eyes of a born blind man. He did a great miracle in the place, but the people told that he is a sinner. யோவான் 10:20 இயேசு கிறிஸ்துவை பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன், இப்படிதான் சொன்னார்கள். In John the Gospel chapter 10:20 about Jesus they told that he has a devil and he is a mad one. ஆகவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அநேகர் அவமதிக்கிறார்கள், குறைத்து மதிப்பிடுகிறார்கள், அல்லது மதிப்பதே இல்லை. Certain people they are dishonoring him, they belittle him, and they are not giving any honor unto him. மத்தேயு 16:13-17 வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான்ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். When Jesus came into the coast of Caesarea Philippi, he asked his disciples saying, Whom do men say that I, the Son of Man? And they said, and some say that thou John the Baptist, some Elias, others Jeremias, or one of the prophets. He saith unto them, But whom shall ye that I am? And Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God.
ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார். Jesus asked unto his disciples asking whom do men say that I am son of man? சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று கூறுகிறார்கள். Some say that thou art John the Baptist. சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள். Some Elijah and others Jeremiah. அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். Or one of the prophets. இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Jesus asked unto them, but whom say ye that I am? சீமோன் பேதுரு உடனடியாக பதிலளித்தார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்னார். Simon Peter immediately gave the answer saying that thou art Christ, the Son of the living God. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான். Jesus answered and said unto him, blessed art thou, son Barjona. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. For the flesh and blood hath not revealed it unto thee. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். But my father which is in heaven. மனுஷிகமான மாம்சிகமான அறிவு இயேசு கிறிஸ்துவை தவறாக மதிப்பிடுகிறது. In a carnal way, in a fleshly way, it is able to identify Jesus Christ in a different manner. குறைவாக மதிப்பிடுகிறது அல்லது மதிப்பதே இல்லை, அவமதிக்கிறது. It is counting it in a low manner, or sometimes it is not at all counting it in an honorable manner. ஆனால் ஒரு தெய்வீகமான வெளிப்படுத்தல் என்ன? But what is a divine revelation? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. The word Christ, the Son of the living God. யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான். Blessed art thou, Simon Barjona. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ பாக்கியவான். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? And you are blessed. Then who are the blessed ones? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் அங்கீகரித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Those are able to accept Jesus Christ as a son of the living God. Those people are blessed ones. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெரியவர் என்று அங்கீகரித்துக் கொள்ளுகிற தேசம் பாக்கியமுள்ள தேசம். The nation which is accepting Jesus Christ as the great one, that nation is a blessed country. இயேசு கிறிஸ்துவை பெரியவர் என்று அங்கீகரித்துக் கொள்ளுகிற பட்டணமானது பாக்கியமுள்ள ஒரு பட்டணம். The city that is able to accept and approve that Jesus Christ is great, that city will be a blessed city. இயேசு கிறிஸ்துவை பெரியவர் என்று அங்கீகரித்துக் கொள்ளுகிறதான கிராமம் பாக்கியமுள்ள கிராமம். The village that is able to accept that Jesus Christ is great, that village is a blessed village. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெரியவராக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறதான வீடு குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம். And the family and the house that is able to accept and approve Jesus Christ is great one, that family will be a blessed family. கிறிஸ்துவை பெரியவராக அங்கீகரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் பாக்கியசாலியாய் இருக்கிறான். Each and every personal people who is able to accept Jesus Christ as great one, he is a blessed man. கிறிஸ்துவை பெரியவராக அறிந்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன்னை பாக்கியசாலியாய் மாற்றுகிறார். When we know and accept Jesus Christ as great one, Jesus Christ makes us as a great, as a blessed one. சிலர் நிர்பாக்கியமான பரிதபிக்கப்படத்தக்க நிலவரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people in this world are living a miserable way, in a non-blessed way. இந்த சுவிசேஷ கூட்டங்களின் மூலமாக அப்படிப்பட்டவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். Through this gospel meetings, God has opened the inner eyes of such people. எல்லா நிர்பாக்கியமான நிலவரத்திலே இருந்து, பரிதவிக்கப்படத்தக்க நிலவரத்திலே இருந்து விடுவித்து கர்த்தர் அவர்களை பாக்கியசாலியாய் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவருடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். Jesus Christ has opened the eyes of understanding that all the poverty and all the things of the life may be changed, and they may be changed as a blessed one. பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தினதான அந்த நல்ல காரியத்தை இயேசு உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். The things which was revealed unto Peter and other people, Jesus Christ in these days he has revealed those things to you. இப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளத்தில் எப்போதும் சந்தோஷமே இருக்கும். Such people will be always having joy in the heart. கிறிஸ்துவை பெரியவராய் அங்கீகரித்துக் கொண்டதான தேசம் சந்தோஷமாய் இருக்கும். The country that accepted Jesus Christ as great
one, that country will be a joyful country. Yes, Christ, periyavarai, angikirithukondadana, pattanangal, gramangal, sandosamulladha irukum. And the cities and villages which has approved Jesus as great one, that cities will be filled with gladness. Avare periyavarai, angikirithukondadana, kudumbangal, sandosamulladha irukum. The families which has approved Jesus Christ as great one, that families will be a blessed one. Kathara, yes, Christ, periyavarai, kaanakoodiya, manakkangal, illada vadiyinale, avare, nindikirai, avamadikirai. As you are unable to accept Jesus Christ as great one, you are dishonoring and despising him. Yovan, onniyovan, nankamadigaram, padinankam vasanathil. In First John, chapter 4 and verse 14. Indha Christuvai, ulaga rachagar, endru yovan solugira. John is saying that this Jesus Christ is the savior of the world. Avar, kumaranai, ulaga rachagaraga, anipinar, endru, naangal, kandu, saachidukiro. And we have seen and do testify the Father sent the Son to be the savior of the world. Periyavar, enna seigirar, ulaga rachagaraga, avar thanni velipaduthukirar. How does the great one reveal himself? He reveals himself as a savior of the world. Kala kalangalaga, thalaimurai thalaimuraiyaga, avar, ulagathin, manukulathai, avar rachikiravaraga, avar thanni velipaduthukirar. For ages and ages, for generation and generations, he is revealing as a person, as a savior of this world. Ulaga rachagar, Yesu Christuve, vera yavarum illai. The only savior of the world is Jesus Christ. There is nobody else. Romar 9th adhigaram 5th vasanathil. In Romans chapter 9 and verse 5. Pidakkal avargaludaiyavargale maamsathinpadi kristuvum avargalil pirandare ivar endendekkum stotrikkapatta sarvathirkkum melana devan. Amen. Who saw the fathers and of whom are concerning the flesh, Christ came who is over all. God bless forever. Amen. Endendrekkum stotrikkapatta sarvathukkum melana devanaga irukkirar. And he is God who is over all. God blessed forever. Adalal avar periyavar endru avar alaikkapattar. That's why he is being called as great. Indha periya devan ulagathil manukulathai rakshikkumbadiyaga avar kriya seigirar. This great God, he is laboring to save the mankind. Adarkaga ரட்சிப்பின் அதிபதியாக அவர் இந்த உலகத்தில் வந்து கிரியை செய்தார். For that he came to this world as a captain of salvation and performed his works. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெரியவராக விசுவாசிக்க வேண்டும். We have to believe Jesus Christ as great. பரிசுத்த பவுல் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால் Yesu Christ periyavar. And Saint Paul is saying the word of testimony that we preach by faith that Jesus Christ is great. Christ periyavar endru nee un vaayinal arikai sei. With your mouth you confess and say that Jesus Christ is great. Avar deva kumaran endru un vaayinal nee arikai sei appozhudhu rakshippu undaagum. With your mouth you confess and say that he is the son of God, then you can receive salvation. Yesu Christ periyavar endru un irudhayathil viswasi appozhudhu un vaalkaiyil neethi undaagum. In your heart believe that Jesus Christ is great, then there'll be righteousness in your life. Naam avarkul devanai neethiyaagum padikku அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாகி இருக்கிறார். That we may be found righteousness in him, he became an atonement of sin for us. மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. All the righteousness of man, it is filthy rag. அந்த சுயநீதியான அந்த அழுக்கான கந்தையெல்லாம் மனிதனை விட்டு அகற்றி அவர் தம்முடைய நீதியினால் மனிதனை விடுத்து வைக்கும்படியாக அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாகி இருக்கிறார். And as a sin offering, Jesus Christ offered himself that he may remove all our own self righteousness which is like the filthy rags and he may cover us with his own righteousness. லூக்கா 18 அதிகாரத்தில் அந்த ஆயக்காரன் தேவாலயத்துக்கு தூரமாக நின்று தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அவன் மனஸ்தாபத்தோடு அவன் கர்த்தரை கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். In the look the gospel chapter 18 we see about a publican. He is standing afar and he could not lift up his eyes to the heaven but he smote upon his breast saying, God be merciful to be a sinful man. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. There a miracle took place. அது ஒரு ஆவிக்குரிய அற்புதம். That is a spiritual miracle. அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாக கிருபையை பெற்றுக்கொண்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று இயேசு கூறுகிறார்.
சொல்லுகிறார். Jesus Christ is saying that he went to his house as a man who was being justified. நாம் யாரும் வந்த வண்ணமாக திரும்பி போவதில்லை. We will never return back as we came here today. நம்மத்திலே இயேசு பெரியவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். In our midst Jesus Christ is moving as a great person. நமக்கு அவசியமான எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஏடு கூட நாம் திரும்பி செல்ல போகிறோம். We are going to return back with all the blessings and all the goodness which is necessary in our life. எழுத்தின்படியானதும் ஆவிக்குரியதுமான அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே நிகழ்த்தும்படியாய் இயேசு பெரியவராய் இருக்கிறார். Jesus Christ is great that he is able to perform all literal and spiritual miracles in your life. உன் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் நன்மை செய்யும்படியாய் இயேசு பெரியவராய் இருக்கிறார். Jesus Christ is great that he is able to do goodness in your body as well as in your soul. உன்னுடைய குடும்பத்திலும் வேலையிலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலும் நீ இடைபடுகிற எல்லா பகுதியிலும் உனக்காக கிரியை செய்யும்படியாக பெரியவர் இயேசு உனக்காக வந்திருக்கிறார். Jesus Christ as a great person he has come here to work on your behalf for you for your family for your children as well as for all your businesses. ஒரு மெய்யான பாவம் மன்னிப்பாகிய அந்த இரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்போது when we receive the true salvation which is the forgiveness of sin in our life ஒரு மெய்யான தேவ சமாதானத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே அடைந்து கொள்கிறோம். In our heart we are able to receive a true inner peace. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை வியாதிகள் பலவீனங்கள் இருந்தால் நாம் சுகமாக்கப்படுகிறோம் பலப்படுத்தப்படுகிறோம். When the sins in our life are being forgiven if there is any sickness in our body those sickness will be healed and we will be strengthened. பலவிதமான விசாசின் போராட்டங்கள் மந்திரவாதங்கள் பிள்ளிசூனிய கட்டுகளிலே இருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். And we will be delivered from various struggles from many magical powers and various enchantments. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது when we read from Matthew the gospel chapter 9 and verse 13 பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். But go ye and learn what that meaneth I will have mercy and not sacrifice for I am not come to call the righteous but sinners to repentance. அந்த பரிசேயன் தன்னை ஒரு நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். The Pharisee you are saying that he was a righteous one. ஆனால் தன்னை பாவி என்று மனகசந்து அறிக்கையிட்ட அந்த ஆயக்காரனை அவர் அழைத்தார். But the person the publican who confesses and say that he is a sinner God called him. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். For I am not come to call the righteous but sinners to repentance. பெரியவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து தன்னை தாழ்த்துகிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. Before Jesus Christ who is great one and whosoever humbles himself as a sinner a calling is given unto them. இயேசு கிறிஸ்து பாவிகளையே மனம் திரும்பும்படியாக கூப்பிடுகிறார். And Christ is calling the sinners to repentance. இயேசு கிறிஸ்துவின் வழிகள் பாரபட்சமற்றதாக இருக்கிறது. The ways of Jesus Christ has no partiality. அவருடைய வழிகள் ஒரே மாதிரி சீராக காணப்படுகிறது. And his ways are found to be equal. ஆதலால் அவருடைய வழிகளின்படி சரியானபடி மனம் திரும்பி இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். So according to his ways we should have the true repentance and we should be saved. அதற்கு பிற்பாடு ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். After that a judgment should be proclaimed. மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த நியாய தீர்ப்பானது நித்திய ஆக்கினை தீர்ப்பாக இருக்கலாம். And after if we are not being repented that judgment may become eternal judgment. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனம். Matthew chapter 25 and verse 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். Then shall he say also unto them on the left hand, Depart from me, ye cursed, into the everlasting fire, prepared for the devil and his angels. சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். Depart from me, ye cursed. In the everlasting fire prepared for the devil and his angels. இப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னையோ உங்களையோ பார்த்து சொல்லுவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. There will be no time for Jesus Christ to say such a word to me or to yourselves. நம்மை பார்த்து அவர் அப்படி சொல்லவில்லை. ஏன்?
he is not saying this word unto us. Why? எத்தனையோ தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்களுடைய ஜெபங்கள் நம்மீது வரவிருக்கிறதான அந்த நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. The prayers of many saints of God, the prayers of many children of God, the condemnation or judgment that has to come upon life is being stopped by that prayer. இயேசு கிறிஸ்துவின் அந்த அதிசயமான இரக்கம் இன்னும் உன்னை விட்டு விலக்கி கொள்ளப்படவில்லை. The wonderful mercy of the Lord Jesus Christ has not been removed from your life till now. ஆதலால் அவர் உன்னை பார்த்து அக்கினியிலே போங்கள், நரக அக்கினியிலே போங்கள் என்று அவர் சொல்லாமல் இருக்கிறார். That's why he is not saying unto you, depart and go unto the everlasting fire. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நாட்கள் உனக்காகவே நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அவர் அவ்வாறு உன்னை பார்த்து சொல்லவில்லை. The period of grace is being prolonged in your life. That's why he is not uttering such a kind of words in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய பொறுமை, அந்த தெய்வீகமான பொறுமை உன்மீது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் அவர் இன்னும் உன்னை பார்த்து அவ்வாறு சொல்லாமல் இருக்கிறார். As the long suffering or the patience of Jesus Christ is being shown in your life, he is not saying such kind of words towards you. இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான இரக்கம், அவருடைய கிருபையின் நாட்கள், அவருடைய நீடிய பொறுமை இவைகள் நமது பக்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The wonderful mercy of Jesus Christ and the long suffering of Jesus Christ and the period of grace is been extended towards our life. இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் ஒவ்வொருவருடைய வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று அவர் சொன்னாலும், even though Jesus Christ told in the last days I will judge every man according to his ways, அவர் கிருபையாக கொஞ்ச கால அவகாசம் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார். By graciously he is giving certain time period and is waiting patiently. நாம் இன்றைக்கு மனம் திருப்பி விடுவோம், நாளைக்கு மனம் திருப்பி, இப்படியே அவர் கால அவகாசம் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார். He is giving certain time periods and is waiting and tarrying and expecting that we will be repented today, we will be repented tomorrow. பாவத்தை விட்டு மனம் திருப்பினால் தண்டனை இல்லை என்று ஒரு வாக்குத்தத்தமாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். As a promise he has also told that if you repent from our sins we will not have this judgment. அது ஒரு மீட்பின் வாக்குத்தத்தம். That is a promise of redemption. அது ஒரு விடுதலையின் வாக்குத்தத்தம். That is a promise of deliverance. அது ஒரு பாவ மன்னிப்பின் வாக்குத்தத்தம். That is a promise of forgiveness of sins. அது உன்னை சுகமாக்குகிற வாக்குத்தத்தம். That is a promise that is able to heal you. சாபத்திலிருந்து விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியான வாக்குத்தத்தம். A promise that is able to deliver you from your curse and able to bless you. உன் வாழ்க்கையில் தெய்வீகமான சமாதானம், ஆறுதல், சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய வாக்குத்தங்கள். These are the promise that is able to bring forth divine peace, comfort and joy in your life. இயேசு கிறிஸ்து ஒருவரே உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை உனக்கு அருளி செய்திருக்கிறார். Only Jesus Christ has given such kind of promises in your life. நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவதற்கு தேவையான சில காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. In our life certain things are required that we may be able to be repented. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்ததான பாவங்களுக்காக நாம் வெட்கப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். We should be ashamed and we should ask forgiveness unto the Lord for all the sins that we did knowing and unknowing. எசேக்கியேல் 5 அதிகாரம் 11 வசனம். Prophetical book of Ezekiel chapter 5 and verse 11. ஆதலால் சீயன் இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது, நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன், இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Wherefore as I live saith the Lord God, surely because thou hast defiled my sanctuary with all the disturbable things, with all thine abomination, therefore will also diminish thee, neither shall my eyes pay, neither will have any pity. அருவருக்கப்படத்தக்கதான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் என் கண் உன்னை தப்ப விடாது. Because thou hast defiled my sanctuary with all the disturbed things, my eyes will not spare thee. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். I will make you to diminish. நான் இறங்க மாட்டேன், இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். I will not show forth pity. I'm saying this by my life. கர்த்தர் இவ்விதமாக சொன்னாலும், even though the Lord is saying in this way, எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, in Jeremiah chapter 31 and verses 19 and 20 when we read,
நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்து கொண்டிருக்கிறேன் வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன் என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன் எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Surely after that I was stern I repented and after that I was instructed I smote upon my thigh I was ashamed even confounded because I did bear the reproach of my youth is Ephraim my dear son he is a pleasant child for since I speak against him I do earnestly remember him still therefore my bowels are troubled for him I will surely have mercy upon him said the Lord பாவத்தின் நிமித்தமாக மனிதனை பார்த்து என் கண் உன்னை தப்ப விடாது நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன் இறங்க மாட்டேன் இவ்வளவெல்லாம் கடினமான வார்த்தைகள் அவர் சொன்னாலும் மறுபக்கத்திலே அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார் Even though the Lord is saying hard words because they have done sin in the life the Lord told them saying that I will not spare them I will not show forth pity and I will not make them increase and when the people heard this words and when they were confessing and they were ashamed the Lord is speaking such words unto them நான் என்னை அறிந்து கொண்டேன் என்னை அறிந்து கொண்டபோது என் மார்பிலே நானே அடித்துக் கொண்டேன் And after I was turned, I repented, I smote upon my thigh. வெட்கி நாணிக்கொண்டிருக்கிறேன் அதாவது இவ்வளவு அசிங்கமா மோசமா வாழ்ந்துட்டோமே I was ashamed and I was confounded. Oh, I have lived such a bad life. இப்படி துக்கித்து புலம்புகிறார்கள் In this way, they are groaning and grieving. கர்த்தர் அந்த சத்தத்தை நிச்சயமாக கேட்டேன் என்று சொல்லுகிறார் The Lord is saying that, surely I heard that voice. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ Is Ephraim my dear son? பெரியவர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ Jesus Christ who is great he is saying unto you are my dear son உன்னை தண்டிப்பேன் நியாயம் தீர்ப்பேன் என்று உனக்கு விரோதமாய் அவர் பேசினதை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் And he is saying that I'm continually thinking and remembering whatever things I told about your judgment and condemnation நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினபோது என் உள்ளம் உனக்காக கொதிக்கிறது உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் But when you are repented and when you are grieved concerning your sins at the time my bowels are troubled for you யோனாவின் புத்தகம் 3:10 The book of Jonah chapter 3 and verse 10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் And God saw their works and they turned from their evil way and God repented of the evil that he had said that he would not do unto them and he did it not கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக Glory be to God இங்கே நினிவே பட்டணத்தின் மீது ஒரு பெரிய நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வந்தார் God brought a great judgment upon the city of Nineveh அந்த நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் அழுது புலம்பி உபவாசத்தோடு தேவனிடத்தில் திரும்பினார்கள் When the judgment was proclaimed to the city they repented they grieved and they fasted and they turned from the evil ways and sins கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டு விட்டார் But the Lord stayed from destroying that city. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக Glory be to God. உன் வாழ்க்கையில் பாவங்களை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். In your life you should repent from your sins. மாத்திரமல்ல திரும்ப அவைகள் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்கும்படியாக நீ அவைகளை விட்டு தூரமாக விலகி செல்ல வேண்டும். Unless that sins may not come in your life you have to depart away from such sins. திரும்ப அவைகள் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்கும்படியாக எவ்வளவு தூரம் விலகி போகணுமோ அவ்வளவு தூரம் விலகி போக வேண்டும் And you have to go as far as possible that sins may never come in your life அதனால் தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி இருக்கிறார் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு That's why St Paul has written to Timothy saying that flee from youthfulness அந்த யோசேப்பு அப்படி விலகி ஓடினார் That Joseph he fled and ran away அங்கே எந்தவிதமான நியாயமும் காரணமும் சொல்லிக் கொண்டிருக்க அவர் நிற்கவில்லை He did not stand there to say something to say for his justice and righteousness ஆனால் தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் இதை செய்வதற்கு பதிலாக
தேவனை விட்டும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டும் விலகி செல்லுகிறார்கள். But many children of God, instead of doing these things, they are fleeing away from God and fleeing from the saints of God. அந்த நல்ல தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற அந்த இளைய குமாரன் அந்த கெட்ட குமாரனை போல பிரிந்து செல்லுகிறார்கள். They are separating like unto the younger son, the prodigal son, who went away from the father. கர்த்தரையும் பரிசுத்தவான்களையும் விட்டு பிரிந்த ஒரு பின்மாற்றக்கார நபராக இருக்கலாம். இந்த மாலை வேளையில் தேவன் உன்னை அழைக்கிறார். You may be a backslider who has gone away from the God and from the saints of God, but today evening this Jesus Christ is calling you. பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னவர் உன்னை அழைக்கிறார். And he told that I came to call the sinners unto righteousness. Today he is calling you. தன்னை தானே கெடுத்துக்கொண்டதான் அந்த இளைய குமாரன் தன்னை தானே உணர ஆரம்பித்தான். And when the prodigal son who destroyed his own life, he came to his own understanding. பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். I sinned against heaven and I sinned against my father. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் நான் செல்லுவேன். I will rise up and I will go to my father. குமாரனாக அல்ல, என்னை ஒரு உம்முடைய வேலைக்காரரே ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று நான் தாழ்த்தி அவரிடத்துல போய் சொல்லுவேன். I will humble myself and say to him, saying that don't consider me as a son, but consider me as a servant. இந்த மகன் தூரத்திலே வருகிறதை கண்ட வேளையில் தகப்பன் எதிர்கொண்டு ஓடி கட்டி அணைத்து தன்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். When the father saw his son coming afar, this father ran to the son, embraced the son and took him to his own house. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு பையன் தன்னுடைய தகப்பனை மிகவும் துக்கப்படுத்தி விட்டான். Yes, son, he grieved his father so. தகப்பன் தன்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. The father did not accept the son to his house. கொஞ்ச காலம் அவன் வெளியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தான். For some time period was living outside. அவர் எப்படியா தகப்பனிடத்திலே வரணும், தகப்பன் வீட்டுக்குள்ள வரணும் என்பது அவனுக்கு ஆசையா இருந்தது. He had a liking that he should return back to his father's house. அந்த தம்பி ஒரு நாள் அடுத்து வந்து சொன்னான், பிரதர், எங்க அப்பாட்ட எப்படியாவது என்ன கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். That young boy came and told to me, saying that, oh, please lead me somewhere another to my father's house. நான் சொன்னேன், அவர் அப்பா, நீ வந்து மகன், நடுவுல நான் தேவை இல்லை. And I told that he is the father and you are the son. That's no need for me to be found in between you. உனக்கு உரிமை இருக்கு. You have the right. நீ போ. You go. அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, உன்னை அடிச்சாலும் சரி, எல்லாமே வாங்கிக்க. Whether he accepts you or whether he beats you, you accept everything. இவன் போற வேளையில அப்பா வீட்டு வாசற்படியிலே உட்கார்ந்திருக்கிறார். When he was returned to his father's house, his father was sitting on the doorstep. தூரத்திலே வருகிறதை கண்ட வேளையில் இவர் எழும்பி ஓடி போய் கட்டி பிடிச்சு தூக்கி கொண்டு வந்துட்டார் வீட்டுக்குள்ள. And when the father saw the son coming afar, this father cannot tolerate, he ran to the son, took the son, embraced him and took him upon his shoulder and brought him to the house. அடுத்த நாள் திரும்ப வந்து அந்த மகன் இடத்துல சந்தோஷத்தோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டான். And next day that boy came and with great joy he narrated this incidents to me. பூமியிலே ஒரு தகப்பனுடைய அன்பு இப்படி இருக்கும் என்று சொன்னால், உன் பரம பிதாவினுடைய அன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. If the love of a father in this world is found in this manner, then how great is the love of the heavenly father, the love of Jesus Christ will be. ஓசியாவின் புத்தகத்திலே நாம் படிக்கும் போது, in the book of Hosea when we read, அந்த ஓசியாவுக்கு ஒரு மனைவி இருந்தாள். This Hosea had a wife. ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். They had children. அந்த மனைவி அவனுக்கு துரோகம் செய்து அந்நிய நேசர்களை நேசித்து போய்விட்டாள். And this wife, she showed treachery and she went about strange lovers. கொஞ்ச காலம் கடந்தது. After some time period, ஒரு நாள் இந்த ஓசியா தன்னுடைய வயலில் விளைந்த வாட்கோதுமையை விற்கும்படியாக போயிருக்கிறார். One day this Hosea went to sell the barley which was harvested in his field. சந்தைக்கு போயிருக்கிறார். He went to the market. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே சந்தைன்னு சொல்லும்போது பல காரியங்களும் விற்கப்படுகிற இடம் தானே. In the market place we could see many materials are being sold there. தூரத்திலே மனிதர்களை விற்கிற ஒரு இடமும் அங்கே இருக்கிறது. There's also a place for the people to be seated afar. ஓ, இவனுடைய மனைவியும் கூட விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். Even now his own wife has been brought to be sold. தூரத்திலே அவளுடைய கண்கள் அவனை பார்த்தது. In far off he was able to see her. இவனுடைய கண்களும் அவளை பார்த்தது. And her eyes was able to see him and his eyes was able to see her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் சொல்கிறான், what he is saying, அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 வாட்கோதுமைக்கும் நான் விலைக்கு வாங்கினேன் என்று சொல்கிறான். And he is saying that I purchased her for 15 pieces of silver and 1.5 barleys. கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு அப்படி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். Jesus Christ is teaching a lesson to the people of Israelites. மனிதனே,
உனக்கு துரோகம் செய்த மனைவியின் மீது இப்படி ஒரு அன்பு உனக்கு இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய அன்பு ஜனத்தின் மீது எப்படி இருக்கும்? Oh man, if you are able to show forth such a great love upon your wife who has done a wicked thing in her life, then how much great love I have upon you. ஆதலால் நீ வெகு தூரம் பின்மாற்றத்தில் போய்விட்டாய், இனி உனக்கு மீட்பே இல்லை, கர்த்தருடைய நேசிக்க மாட்டார் என்று பிசாசு உனக்கு உன்னோடு பேசுகிறதுக்கு நீ செவிசாய்க்காதே. Don't incline to the words of the devil saying that you are gone far away, you are backslidden, the Lord will never love you. Don't give room for the words of the devil. அன்புள்ள இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். The beloved Jesus Christ, he is knocking the door of your heart today. மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் உன் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். Knocking your heart and he is saying, oh brother I love you, oh sister I love you. அவர் உன்னை விட்டு விலக உன்னை கைவிட அவர் விருப்பமற்றவராக உனக்கு உருக்கமாக இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். He does not want to forsake you, he does not want to leave you. With compassionate mercies he wants to work for you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்துகொண்டால், விளங்கிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கும். If you are able to understand the mercy and the love of Jesus Christ, then a great light will shine in your life. எபிரேயர் 12 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is been written in Hebrews chapter 12 and verse 4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டுமாம். And he had not yet resisted unto blood striving against sin. அது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. In the blood there is life. ஜீவன் போனாலும் பாவம் செய்ய மாட்டேன். Even though my life may go away, I will never commit sin. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்து ஏராளமான அன்பை அனுபவித்திருக்கிறேன். Because I have enjoyed immeasurable lot of love from my Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்து ஏராளமான இரக்கத்தை அனுபவித்திருக்கிறேன். I have enjoyed lot of mercy from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறேன். I have experienced lot of goodness and blessings from Jesus Christ. ஜீவன் போனாலும் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் ஆண்டவருடைய அன்பு உன்னை கொண்டு வருகிறது. The love of God brings you into a decision that even though my life may come, life may depart, I will never commit sin. அதாவது ஒரு விரோதியின் மீது நீ எப்படி எதிர்த்து நிற்பாயோ அதுபோல பாவத்தின் மீது நீ எதிர்த்து நிற்கிறாய். As you are resisting against an adversary, similarly you are resisting against sin. பாவ சம்பந்தமான பரீட்சைகள் சோதனைகள் வருகிற வேளையிலே தேவ அன்பினால் நிரம்பி ஒரு விரோதியின் மீது எப்படி எதிர்த்து நிற்பாயோ அதுபோல அந்த பாவத்தின் மீது நீ எதிர்த்து நிற்கிறாய், ஜெயமடைகிறாய். When conflicts of sins and trials of sins are attacking in your life, as you are being affected or attacked by an enemy, you are attacking and resisting against the powers of sin. மறுபக்கத்தில் உன்னுடைய உயிருக்குயிரான நண்பனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாயோ அதுபோல இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய். In other side, as you are loving your beloved friend to the same extent you are loving your Jesus. பாவம் வாழ்க்கையானது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அழிக்க கூடிய தன்மை உடையது. The sinful life has an attribute to destroy our life as well as our family. பாவம் வாழ்க்கையானது நம்முடைய சந்தோஷம், சமாதானம், நம்முடைய ஆஸ்தி இவைகளை எல்லாம் கூட அழிக்க கூடிய தன்மை உடையது. The sinful life has an attribute to destroy the peace and the joy and the riches of our life. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தை விட்டு விடு. Oh dear brother and sister, leave off the sin. பாவத்தை நேசிக்க மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு விலகி வருவாயாக. Oh depart and come saying that I will never love the sin, I will never like the sin. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு திருமணத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். In a marriage they make a covenant. அந்த சிலர் அந்த உடன்படிக்கை உடைத்து விடுகிறார்கள். Some people they break the covenant. சிலர் பாவத்தை விவாகம் செய்திருக்கிறார்கள். Certain people they are married unto sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ பாவத்தோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நீ உடைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying that you have to break the covenant which you have done with the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன் வாழ்க்கையில் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை,
அந்த யோனாவை கடல்ல தூக்கி போட்டது போல போட்டு விட வேண்டும். And the sin that is frightening in a life, he have to cast as if they cast Jonah inside the waters of the sea. You should throw it into the waters. ஒரு மனிதனுடைய தவறு அந்த கப்பல்ல இருந்த எல்லாரையுமே அச்சுறுத்தி கொண்டிருந்தது. The mistake of one person was frightening everybody in the ship. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவ வாழ்க்கை உன்னுடைய ஆத்மாவில் அந்த சமுத்திரத்தில் கொந்தளிப்பையும் புயலையும் உருவாக்கிறது போல பாவ வாழ்க்கை உன் ஜீவியத்தில் கொந்தளிப்பை புயலை உருவாக்கிவிடும். As a sinful attribute brought forth tempest and turmoil in the sea, similarly sinful life bring forth that tempest and turmoil in your life also. ஆகவே உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை அந்த யோனாவை கப்பல்ல இருந்து தூக்கி கடல்ல போட்டது போல உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை உன் ஆத்மாவிலே இருந்து தூக்கி கடல்ல போட்டு விடுவாயா? As Jonah was thrown away from the ship, similarly throw away the sin that is present in your soul into the waters. பாவமானது உன்னை அச்சுறுத்தும், உன்னுடைய நிம்மதியை இழக்க செய்யும், உன்னுடைய பிரயாணத்தை தடை செய்யும். This sin will frighten your life, it will take away your comfort and it will hinder your journey. உன்னுடைய ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைந்து விடுவது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தை சிலுவையில் அறைந்து விடு. As a person who is guilty, he's been crucified upon the cross. Similarly, crucify your sin upon the cross. இந்த அனுபவத்தில் நாம் வரும்போது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. When we come to this experience, a promise has been given unto us. எசேக்கியேல் 11 அதிகாரம் 19 வசனம். Ezekiel chapter 11 and verse 19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். புதிய இருதயம், புதிய ஆவி கொடுக்கப்படுகிறதாக இங்கே ஒரு வாக்குத்தத்தமாக அவர் சொல்லுகிறார். Here it has been told as a promise that one heart and a new spirit will be given unto them. சிலுவையில், கல்வாரி சிலுவையில் மரித்த இரட்சகர் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய இருதயம், புதிய ஆவி உனக்கு தரப்படுகிறது. A new heart and a new spirit which has been filled with the love of Jesus Christ, the love upon the cross is given unto you. சிலுவையில் உனக்காக மரித்ததான அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை காட்சி உன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்குமானால் நீ பாவமே செய்ய மாட்டாய். If the vision or the picture of Jesus Christ being crucified upon the cross, you will never sin in your life. எனவே உன்னுடைய மனதும் உன்னுடைய ஆத்துமாவும் சிலுவையில் மரித்த இரட்சகரை தியானிக்கட்டும். Let your mind and let your soul always meditate upon Jesus Christ who has been crucified. உன் உதடுகள் சிலுவையில் மரித்த இரட்சகரை குறித்து பேசட்டும். Let your lips speak about the savior who has been crucified on the cross. அப்பொழுது உன் வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும். Then your life will be converted to be as a holy one. இதுதான் ஒரே வழி. This is the only way. ஆதலால் தான் இயேசு கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். That's why Jesus told, I am the way, I am the truth and I am the life. வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Below the heaven and above this earth, there is no other name rather than the name of Jesus Christ being given for our salvation. உன்னுடைய பாவம் உம்மை உன்னை அழித்து போடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. Your sin is able to destroy your life. எனவே நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. So if you are being repented, then you'll have protection for your life. அழிவிலே இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். You can be escape from the destruction. நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரே நம்பிக்கையான வழி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே. The only way for the protection is Jesus Christ. வேறே வழி இல்லை. There is no other way. திடீரென்று ஒரு இடத்துல நெருப்பு பற்றி எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider suddenly a fire has broken some place. அருகாமையில் இருக்கிறவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? People who are close to that, what they will do? ஓடி வந்து அந்த நெருப்பு பற்றி எரிகிற இடத்திலே இருக்கிறதான பொருட்களை வேகமாக வெளியே எடுத்து கொண்டு வந்து விடுவார். They will just take away all the materials which are found in the fiery place. எவ்வளவு அவசரமாக தீவிரமாக அவர்கள் பொருட்களை காப்பாற்ற முடியுமோ வெளியே எடுத்து எரிந்து விடுவார். As soon as possible, as quick as possible, they will just take the materials and throw it out. அதாவது பாவத்தின் வல்லமையிலே இருந்து எரிகின்ற நெருப்பிலே இருந்து ஒரு பொருளை பிடுங்கி
காப்பது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் அவசரமாக ஆத்திரமாக நீ உன்னை தப்புவித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் As the material has been taken out from the fire very quickly hastily as soon as possible remove the materials which is causing sin in your life and be saved this is the word of God to மனம் திரும்புவதற்கு கால தாமதம் செய்யாதே எரிந்து சாம்பலாகி விடுவாய் Don't delay to be repented you will be consumed in the ashes உன் வாழ்க்கையில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருந்து தீவிரமாக உன்மேல் வரவிருக்கிறதான அந்த அழிவை தடுத்து நிறுத்தும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் Jesus Christ is working in your life as a great person and he is blocking that great destruction that has to come in your life நாம் மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போய் விடுவோம் If you are not repented we will perish நமது இரத்த பழி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் Our blood guilt will be upon our own head Ezekiel 18:31 In Ezekiel 18:31 நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டி பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் ஓ ஹவுஸ் ஆஃப் இஸ்ரவேல் for why will he die நீங்கள் ஏன் சாக வேண்டும் why you have to die உன்னுடைய இருதயம் பதில் சொல்ல வேண்டும் your heart has to give இந்த கேள்விக்கு உன்னுடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும் let your mind give an answer to this question நீ ஏன் சாக வேண்டும் என்று தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார் the lord is asking why you have to die உன்னுடைய இருதயம் என்ன பதில் சொல்லுகிறது what is the answer of your heart ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே செத்திருக்கிறார் ஆனபடியால் நான் சாக வேண்டியதில்லை for my behalf jesus christ has died upon the cross that's therefore i will not die என்மேல் வரவிருந்த அந்த சாவு நியாயத்தீர்ப்பு அந்த அழிவு தண்டனை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் ஆதலால் நான் சாக வேண்டியவன் அல்ல the death the condemnation and the judgment and the death that has to come in my life jesus christ took it upon himself therefore i need not to be died ஆம் நீ பாக்கியவான் yes you are blessed நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் yes you are blessed one சாபத்திலே இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டவன் you have been taken out of the curse சபிக்கப்பட்ட நோய்களிலே இருந்து குணமாக்கப்பட்டவன் you are a person healed from various curses sicknesses கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலே இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் தப்புவிக்கப்பட்ட ஒரு நபர் a person who is being wonderfully delivered from various constraint and afflicted situations பெரியவர் இயேசு ஒரு சிறிய பாதிப்பும் உண்டாகாதபடிக்கு மோசமான அழிவிலே இருந்து உன்னை பத்திரமாய் மீட்டெடுத்திருக்கிறார் Jesus Christ the greatest one has redeemed your life lest there be any small damage may occur in your life என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் my Jesus has died for me ஆதலால் நான் பாக்கியவான் therefore i am blessed யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் ஓ சைமன் தி சன் ஆஃப் ஜோனா யூ ஆர் பிளெஸ்டட் இன்றைக்கு உன்னுடைய பெயரை ஆண்டவர் சொல்லி உன்னை பாக்கியவான் என்று சொல்கிறார் நவ தி லார்ட் இஸ் காலிங் யூ பை யுவர் நேம் அண்ட் இஸ் சேயிங் தட் யூ ஆர் பிளெஸ்டட் சிலர் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மீட்பும் மீட்பு பரலோகம் இவைகளை தெரிந்து கொள்ளாமல் நித்திய அழிவையே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் certain people not selecting salvation redemption and forgiveness of sin instead they are selecting eternal judgment ஜீவனை கெடுக்கின்ற மரண வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் they are going through the paths of death which is able to destroy their life இது எவ்வளவு புத்தியீனமான செயல் what a foolish act it is சிலர் இடறுகிறார்கள் எந்த காரணமே இல்லாமல் இடறுகிறார்கள் some are offended or stumble without any reason சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் எல்லையே இல்லாமல் இஷ்டம் போல் நடக்கிறார்கள் some people without any sort of control without any limitations they are walking on that paths பாக்கியசாலியாக கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார் ஆனால் நீயோ கட்டுப்பாடு இல்லாமல் எல்லையே இல்லாமல் நடந்து உன்னை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் God has made you as a blessed person but without any control in your life without any borders in your life you are walking uncontrollably சிலர் தேவனுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை some people they do not consider the word of God as a great one அதாவது கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே திரும்பவும் பொருளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒப்பாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை as it is written that the
swine which is been washed, it is returning unto the mire. Similarly, they are not considering anything about their own life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அழிந்து போவது இஷ்டமே இல்லை. Jesus Christ never desired that we should be perished. நாம் அழிந்து போவது இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷமும் இல்லை. It is not a delight for our Jesus that we should be perished. நாம் மனம் திரும்பி பிழைப்பதிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார். Jesus Christ is delighted that we may be repented and be saved. நாம் மனம் திரும்பினவர்களா நாம் மனம் திரும்பினால் நாம் நித்தியமானவர்களாக நாம் இருப்போம். If you are being repented, then we will be turned as eternal ones. ஏனெனில் நம்முடைய இயேசு நித்தியமானவர். Because our Jesus is eternal. ஆகவே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின் மூலமாக மரணமும் ஜீவனும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Through these words which has been spoken to you now, life and death has been kept in front of you. பாவமும் பரலோகமும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Before you, heaven and hell is kept. நரகமும் பரலோகமும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. And the hell and the heaven is set in front of you. நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Good and bad is kept in front of you. துக்கமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Sorrow and joy is kept in front of you. அருமையானவர்களே, நன்மையானவைகளை தெரிந்து கொள்வீர்களாக. Dear ones, please select the good ones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரியவர் இயேசு இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உனக்காக செய்யும்படியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். Great Jesus to perform all this task in our life, he has been resurrected. பெரியவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? What does this great Jesus is doing? ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம். Isaiah chapter 53 and verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். And he was numbered with the transgressors and he made intercession for the transgressors. பெரியவர் இயேசு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். And Jesus Christ is great, he interceded for the transgressors. வேண்டிக் கொண்டு பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். And he made intercession for the transgressors and he'll divide his portion with the great. அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்தில் In Acts of Apostles chapter 9 அந்த புதிய ஏற்பாட்டு சவுல் ஒரு பலவானாய் காணப்பட்டான். The New Testament Saul was shown to be as a great one. தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிராக கிரியை செய்ய கூடிய ஒரு பலவானாய் காணப்பட்டான். He was a mighty man who is working against the people of God, against the church of God. கர்த்தருடைய ஜனத்தை துன்புறுத்துவதற்கும் சிறையில் அடைப்பதற்கும் கொல்லுவதற்கும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கட்டளையை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான். He has a power and authority to bind the people and to destroy and to kill them. சீரி கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல அவன் புறப்பட்டு போனான். He started himself as a roaring lion. பலவான், He's a mighty one. ஆனால் இயேசு அவனை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொண்டார். But Jesus Christ divided him. தமஸ்குக்கு போகிற வழியிலே பேரொளியாக இயேசு அவனை சந்தித்தார். On his way to Damascus, Jesus Christ visited him as a great light. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். He trembled and astonished and he said, who are you, the Lord? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். Jesus Christ is introducing himself saying that I am Jesus whom thou persecutest. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? And he is asking what Lord I should do. பலவானை கர்த்தர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொண்டார். And the Lord he took this great one as his spoil. சம்பவித்த காரியம் என்ன? What happened there? அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 20 வசனத்தை நாம் படிக்கும்போது In Acts of Apostles chapter 9 and verse 20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். And straightway without any delay he preached Christ in the synagogue saying that he is the son of God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. That was Christ the son of the living God. கிறிஸ்துவை குறித்து அவமதித்து பேசினவர்கள், குறைத்து மதிப்பிட்டவர்கள், மதிக்காத நபர் இப்பொழுது
avan teevaramaga kristu devande kumaran endu prasangikkara. Those people who are discounting Jesus, who are delimiting Jesus, and those people who not give any sort of honor unto Jesus, they proclaim and say that Christ, he is the son of God. Apostle nadapadigal 19th adhigaram 19-20 vasanangal. Acts of Apostles chapter 19 and verses 19 and 20. மாயவித்தைக்காரர இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இவ்விதமாக அநேக மாயவித்தைக்காரர்கள் இயேசுவை பெரியவராக கண்டார்கள் In this manner many curious people were able to see Jesus Christ as great one அவர்கள் பலவான்களாக கருதப்பட்டார்கள் They were counted as mighty ones தேசத்தில் பெரிய பெரிய ஆட்களாக கருதப்பட்டார்கள் They were found as great men in the cities ஆனால் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டபோது But when the word of God was told unto them அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் They believed upon the word of God மாயவித்தைக்காக தாங்கள் பயன்படுத்தின அனைத்து காரியங்களையும் சுட்டரித்தார்கள் And they burned all the materials which was used by this magicians பெரிய விலைக்கிரயம் உள்ளதெல்லாம் அவர்கள் சாம்பலாக எரித்து குப்பையாக மாற்றி விட்டார்கள் all the precious materials were consumed in fire and made it into ashes அப்போஸ்தல நடபடிகள் 8 அதிகாரம் acts of apostles chapter 8 9-13 வரை verses 9-13 சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் ஜனங்கள் இந்த சீமோன் என்கிற இந்த மாயவித்தை காரணை பெரிதான சக்தி பெரியவன் என்று சொல்லி கருதினார்கள் அவன் செய்த கிரியைகளை கண்டு பிரமித்துக் கொண்டிருந்தார்கள் பீப்பிள் கன்சிடர் அண்ட் கவுண்டர் திஸ் சைமன் தி சாசரர் as a great one as a greatest person and they thought him as a great power of god சுவிசேஷகனாகிய பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த போது அவன் விசுவாசித்து அவன் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான் when the evangelist Philip preached the word of god he believed and he baptized and he was saved அக்கிரமக்காரருக்காக இயேசு வேண்டிக்கொண்டார் அது நிமித்தமாக பலவான்களை சொந்தமாக்கி கொண்டார் Jesus Christ he interceded for the transgressors and therefore he is dividing his portion with the great ones ஆகவே இயேசு கிறிஸ்து பெரியவர் therefore Jesus Christ he is great கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord அந்த மாயவித்தைக்காரர்கள் அவர்கள் பெரியவர்கள் பலவான்கள் என்று கருதி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தாங்கள் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து விட்டார்கள் this sorcerer they thought they were great ones and they were great in the people but they are saying now they are nothing கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord கர்த்தரா இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறதிலும் கூட பெரியவர் in the matter of judging also jesus christ is great யோவான் 8 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது in john the gospel chapter 8 chapter when we read பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள் and they brought a woman who was red handed caught in sin மோசே என்ற நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நீர் என்ன சொல்லுகிறீர் and the law of moses is saying that such a kind of woman shall be stoned what sayest thou அவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டும்படியாக அவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் and they brought that woman unto him saying that they may accuse him அவரோ மௌனமாய் இருந்தார் but he was silent மௌனமாய் இருந்தார் he was silent அவர்களோ அவரை அலட்டிக் கொண்டே இருந்தார்கள் but these people were troubling him அவர் நிமிர்ந்து பார்த்தார் he stood as உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் he that is without sin among you let him first cast a stone at her மறுபடியும் அவர் குனிந்து தரையிலே எழுதி கொண்டிருந்தார் again he stooped down and wrote on the ground அவர் தன்னுடைய விரலினால் தரையிலே எழுதி கொண்டிருந்தார் he was writing by his finger in the ground ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது but the word of god is saying அவர்களுடைய பாவங்கள் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது the sins they were written by iron nails and by the diamonds இங்கே அவர் தரையிலே எழுதி கொண்டிருந்தார் அது அவருடைய மனசாட்சியிலே வலித்தது and he was writing it
in the ground, but it was pricking and causing pain in the conscience. Yesu nimirundu paarthapodu andha striye thavara veru oruvarume illai. When Jesus Christ lifted up and saw, there was nobody else rather than the woman. Yuddhathil paigira kudhaigal eppadi vegamai odumo adu pole avargal odi ponargal. As the battle horses will run and go, these all people fled away. Devanukku magimai undavadaga. Glory be to God. உடைய குற்றச்சாட்டினர்கள் ஒருவரும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. Where are thou thine accusers? Have they not condemned you? நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. And she told no man, neither do I condemn thee, go and sin no more, was the words of Jesus. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், ஆச்சரியமானவைகள். The judgments of God, it is marvelous, it cannot be measured. அவர் நியாயம் தீர்க்கிறதில் அவர் பெரியவராக இருக்கிறார். In the matter of judging, he is great. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால்தான் வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That's why the Lord is asking, calling, come, let us judge one another. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகும். Even though your sins are red as scarlet, I will make it white as snow. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் பெரியவராக இருக்கிறார். Our Jesus Christ is great in forgiving. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. மீகாவின் புத்தகம் 7:18-19 மீகா chapter 7:18-19 தமது சுதந்திரத்தில் நீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மன்னிக்கிற தேவன் இவர். இவருக்கு மன்னிக்கிற விஷயத்துல இவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. Who is God like unto this God who is pardoning? மன்னிப்பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். In the matter of forgiving, Jesus is great. அவருக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. There is no one equal unto him. தேசத்திலே ஜனாதிபதியுடைய மன்னிப்பு காணப்படுகிறது. In the nation, we have the forgiving act of the president of a country. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு அது ஒப்பாகாது. But it cannot be comparable to the forgiveness which Jesus is giving. தேசத்திலே ஒரு நீதிபதியினுடைய மன்னிப்பும் கூட காணப்படுகிறது. Even in a country, we see how the judge is forgiving. ஆனால் அதுவும் இயேசு கிறிஸ்து மன்னிப்புக்கு ஒப்பாகாது. Even it cannot be equal to the forgiving attribute of Jesus. பொதுவான மனிதர்களும் கூட மன்னிக்கிறார்கள், ஆனால் அந்த மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு ஒப்பாகாது. Even common people, they are forgiving, it cannot be equal to the forgiving attribute of Jesus. எத்தனையோ மத தலைவர்கள் மன்னிக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு அது ஒப்பாகாது. Many religious leaders also are forgiving, it cannot be compared to the forgiveness of Jesus. ஆளுகை மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் கூட மன்னிக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்போடு ஒப்பிடவே முடியாது. Powers, powerful people and authorities, they are also are forgiving others. It cannot be able to be equal to the forgiving attribute of Jesus. ஏன் உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய நண்பன் உன்னை மன்னித்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து உனக்கு மன்னித்ததான அந்த மன்னிப்போடு அவைகள் ஒப்பிடப்படவே முடியாது. Your father, your mother and your friends would have forgiven you. It cannot be compared to the forgiving nature of Jesus. உன்னுடைய கணவன் அல்லது உன்னுடைய மனைவி உனக்கு மன்னித்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு அது ஒப்பிட முடியாது. Your husband or your wife would have forgiven you. It cannot be compared to the forgiving nature of Jesus. உன்னுடைய உடன்பிறப்புகள் உனக்கு மன்னித்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்போடு அது ஒப்பிட முடியாது. And those siblings who have been born along with you, they would have forgiven you. It cannot be compared to the forgiveness of Jesus. கடவுளாக கருதி வணங்கப்படுகிற மனிதர்களிடத்திலே இருந்து ஒருவேளை மன்னிப்பை பெற்ற இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்போடு அதை ஒப்பிட முடியாது. People are being considered as gods and we may receive forgiveness from those people. It cannot be compared to the forgiveness of Jesus. மன்னிக்கிற விஷயத்தில் எந்த மனிதனும் இயேசுவோடு ஒப்பிடப்பட முடியாது. In the matter of forgiving, no person can be compared to Jesus. மன்னிக்கிற விஷயத்தில் எந்த தேவ தூதர்களும் கூட இயேசுவோடு ஒப்பிட முடியாது. In the matter of forgiving also, no angel of God could be compared to the forgiving of Jesus. கிறிஸ்து மன்னிப்பதில் பெரியவர். Jesus is great in forgiving. மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க
மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவர் என்று சொல்லுகிறார். In Matthew 9 chapter 6 we see Jesus Christ has the power to forgive the sins of men. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தில் In Luke 23 and verse 34 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்ததான அந்த ஏழு வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை Among the seven words which Jesus Christ uttered upon the cross the first among them is பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் அவர் இவ்விதமாக தன்னை மன்னிக்கிறதில் பெரியவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். Even while he was hanging up on the cross Jesus Christ told Father forgive them for they know not what they are do and when Jesus was hanging up on the cross also he was manifesting that he is great in forgiving. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசினது. The blood of Jesus Christ spoke about better things. அது என்ன? What about that? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசினது. The blood of Jesus Christ spoke saying Father forgive them. இன்றைக்கும் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பார்த்து மனுக்குலத்தை பார்த்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. Today also the same blood of Jesus Christ is able to speak to us is able to speak to the mankind. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father forgive them. அன்றைக்கு ஒருமுறை கல்வாரி சிலுவையிலே இருந்ததான துணித்ததான அந்த துணி உலகத்தின் முடிவரியந்தம் அந்த சத்தம் உலகத்தின் மனுக்குலத்தை நோக்கி துணித்துக் கொண்டே இருக்கும். The voice which was spoken once from the cross it will be always sounded all through the world till the end of this world. இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. This word it cannot be changed. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் பெரியவர் இயேசு சொன்ன வார்த்தை. And this is the word of Jesus Christ the great one the son of the living God. பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் தன்னை துன்புறுத்தினவர்கள் இவர்களுக்காக அவர் இவ்வாறு ஜெபித்தார். In this manner he prayed for the scribes and for the high priests who persecuted him. தன்னை நிந்தித்தவர்கள் தன்னை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தி கொலை செய்தவர்களுக்காக இயேசு இவ்வாறு ஜெபித்தார். In this manner Jesus prayed for those people who reproached him who made him ashamed and crucified him. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father forgive them. தான் மன்னித்தது மட்டுமல்ல பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிறார் நீரும் அவர்களுக்கு மன்னிக்கும். Not only he forgave them calling unto the father he saying oh please you also forgive them. பிதாவாகிய தேவன் இத பார்த்த வேளையிலே when God the father saw it அப்படியே அவருடைய உள்ளம் களிகூர ஆரம்பித்தது. Immediately his heart started to rejoice. ஏசாயாவின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Isaiah we read. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லுகிறார். Behold my servant upon whom I will rest. ஏசாயா 42:1. Isaiah 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ இதோ பாருங்க இதோ இதோ பாருங்க என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நம்ம சொல்லுகிறார் இதோ பாருங்க என்ன அழகா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. Looking upon Jesus God the Father is saying behold behold see how beautiful he is. சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன் பார்த்து களி கூறுகிறார் இதோ பாருங்க என்ன அழகா இருக்கிறார். Jesus Christ is hanging upon the cross and at the time God the Father is saying behold see him how beautiful he is. அடித்து துன்புறுத்தப்பட்டு சரீரங்கள் கிழிக்கப்பட்டவராக மனிதன் என்று சொல்லக்கூட முடியாதபடிக்கு அந்த கேடு அடைந்தவராக அவர் காணப்படுகிறார். He was beaten he was bruised and he was marred and he could not be counted as a man. பிதாவாகிய தேவன் களி கூர்ந்து சொல்லுகிறார் இதோ பாருங்க நான் என் ஆதரிக்கிற என் தாசன் என்ன அழகா இருக்கிறார். And God the Father is saying behold my servant whom I upload how he is beautiful. எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன வேளையிலே பிதாவாகிய தேவன் அப்படி களி கூர்ந்தார். When he bore the sin of complete people of the mankind and he was saying this verse at the time God the Father was rejoicing. அது ஒரு மேன்மையும் அருமையுமான ஒரு மன்னிப்பாக இருக்கிறது. It is an excellent and a best forgiveness. தன்னுடைய எதிராளிகளுக்காக அவர் இவ்விதமாக பிதாவை நோக்கி ஜெபித்தார். And about his adversaries Jesus Christ he prayed unto the Father. இப்படி அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக
அநேகர் பங்காக கிடைத்தார்கள். As he prayed for the transgressors, he got many people as his spoil. ரோமர் 5 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரருக்காக இயேசு மரித்தார். In Romans 5:6 we read how Jesus Christ died for this transgressors. யோவான் 17 அதிகாரத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்தார். In Luke Gospel 17 we see how Jesus Christ he prayed for the same. அவரை பின்பற்றினவர்களுக்காக ஜெபித்தார். He prayed for his followers. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டபோது But he was crucified on the cross. தன்னை பகைத்தவர்களுக்காக ஜெபித்தார். He prayed for those people who hated him. பொறாமைப்பட்டவர்களுக்காக ஜெபித்தார். He prayed for those who were envious. தன்னை பரியாசம் செய்தவர்களுக்காக ஜெபித்தார். And he prayed for those people who mocked on him. அப்போஸ்தலர்கள் 7 அதிகாரம் 60 வசனத்தை பார்க்கும்போது When we see from acts of apostles chapter 7 and verse 60 அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். This Stephen he was stoned and killed. அவரும் கூட இயேசுவை போலவே ஜெபிக்கிறார். And he is also praying like unto Jesus. அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தான் மன்னித்தது மாத்திரமல்ல இந்த ஸ்தேவான் பிதாவே நோக்கி அவர்கள் மேல் அந்த பாவத்தை சுமத்த வேண்டாம் மன்னித்து விடும் என்று சொல்றார். Not only Stephen he forgave the sins of the people looking at the father he told Lord lay not this sin to the charge. யாவரையும் எப்பேர்பட்ட நபர்களையும் எந்த குற்றத்தையும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னித்து விடக்கூடியவராக இயேசு தன்னை பெரியவராக வெளிப்படுத்தினார். Jesus Christ revealed himself as a great person in forgiving all people in any place in any situation and in any sort of sin. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் முதுகெலும்பு அதுவாக இருக்கிறது. That is the backbone of this Christianity. எப்பேர்பட்ட நபரையும் மன்னித்து விடுவது. Able to forgive any person. கர்த்தராய் இயேசு இந்த கிறிஸ்தவ மார்க்கமான மார்க்கத்தின் அஸ்திபாரம் மன்னிப்பதாக இருக்கிறது. The foundation of this Christianity is forgiveness. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆணி வேர் மன்னிப்பாக இருக்கிறது. The root of this Christianity it is forgiveness. ஆதலால் தான் இதற்கு எதிரடியாக எத்தனை வல்லமை எழும்பினாலும் இதை அழித்து போட முடிகிறதில்லை. That's why whatever powers try to destroy this Christianity it cannot be destroyed. அருமையானவர்களே நாமும் கூட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உபதேசங்களை பெற்றவர்கள் என்கிறதை நாம் நிரூபிப்போமாக. Oh beloved ones let us prove that we are Christians and we receive the doctrines of Christ. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். They do not know what they are doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் தேவனுடைய ஞானத்தை அறியாதவர்கள். They do not know the wisdom of God. நித்தியத்தை பற்றி அறியாதவர்கள். They do not have the wisdom concerning heaven. யார் பிரவேசிப்பார்கள் யார் அதை சுதந்திரிப்பார்கள் என்பதெல்லாம் அவர்கள் அறியாதவர். They do not know who will go to the eternity and who will enter into eternity. எத்தனையோ காரியங்களிலே இயேசு பெரியவர் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. The Bible scripture tells us that in many ways Jesus is great. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதில் பெரியவர். Jesus Christ is great in forgiving. மறுக்க முடியாதபடிக்கு அவர் பெரியவர். Without any denial he is great. முடிவான தீர்மானமாக அவர் பெரியவர். As a complete conclusion he is great. அந்த பெரியவர் இயேசு இந்த மாலை வேளையில் நம்மத்தில் கிரியைத்துக் கொண்டிருக்கிறார். This great Jesus in this evening time he is moving in our midst. நாம் முழங்காலந்துகிற நம்முடைய கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Shall we all now kneel down close our eyes and look unto his face. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெரியவராக காண்கிற கண்கள் பாக்கியமுள்ளவைகள். Blessed are those eyes which are able to see Jesus as great. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? What you are saying? நீங்கள் ஒரு வியாதியஸ்தராய் இருந்தால் ஆண்டவரே கொஞ்சம் ஏதன் நடமாடுறதுக்கு சுகம் கொடு ஆண்டவரே போதும். And if you are sick you may be able to say that oh lord give me healing that I may just walk. நீ குறைத்து மதிப்பிடுகிறபடியால் அவ்வாறு கேட்கிறாய். As you are limiting him you are asking in this manner. குறைத்து மதிப்பிடுகிறபடியால் நீ அவ்வாறு கேட்கிறாய். As you are giving little honor you are asking in this. பெரியவர் இயேசு முடவனை மானை போல் குதிக்க செய்கிறவர். The great Jesus is able to make the lame person to jump like the hind. பெரியவர் இயேசு குருடருடைய கண்களை திறந்தவர். The great Jesus he opened the eyes of the blind ones. பெரியவர் இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். Great Jesus resurrected the dead ones. அசுத்த ஆவிகளின் வல்லமைகளின் மீது தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராக தன்னை வெளிப்படுத்தினார். He revealed himself as a great person having the power and authority over evil spirits. குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். He healed the lepers. அந்த இயேசு உனக்காக ஜீவிக்கிறார். That Jesus is living for you. இந்த மாலை வேளையில் என்ன எதிர் வார்த்தை நீ தேவ சமூகத்திலே வந்தாய். In this evening time with what expectation came to God's presence. யாவரும் முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய
சமூகத்தில் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? Everybody, let us all kneel down and close our eyes and look unto his face. ஆண்டவரே, என்ன காரியமாக நான் இந்த மூன்றாவது நாள் மாலை கூட்டத்தில் வந்தேன்? For this particular purpose I came for this third day evening meeting. என்னென்ன காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் நான் எதிர்பார்த்து வந்தேன்? I'm expecting this type of things in my life. இவைகள் எல்லாம் நீர் எனக்கு செய்ய வேண்டும். Oh Lord, you have to perform all these things. கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. Whatever things the Lord wants to do in your life, it will not be hindered. அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். Whatever word he has spoken unto you, it will be fulfilled. ஜீவனுக்கு தேவபக்திக்கு உரிய ஆசீர்வாதங்களை தருகிற பெரியவர் இயேசு. Jesus Christ, a great person who is giving blessings unto our life and godliness. உன் வாழ்க்கையில் உன் இயேசு பெரியவராய் இருக்கும்போது, when Jesus Christ is great in your life, நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? Why you should be troubled? நீ பலந்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? Why you are afraid and why you are troubled? சந்தோஷப்பட்டு களிகூருவாயாக. Rejoice and be glad. கர்த்தருக்குள் திடநம்பிக்கையாய் தைரியமாய் இருப்பாயாக. Be strong and of good courage in the Lord. நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு சொல்லுகிறார். He say be strong and of good courage. நீ செய்த காரியம் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்தாய். You have done those things for the glory of my name. நீ பேசின காரியம் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக பேசினாய். You spoke that matter for the glory of my name. நீ நடந்த நடைகள் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காகவே. And all the conversation, you have done it for the glory of my name. நீ அதிரியப்படாதே. Don't be discouraged. சோர்ந்து போகாதே. Don't be fainted. போராட்டங்கள் இருக்கும். There'll be conflicts. ஆனால் அவைகள் எல்லாம் தரைமட்டமாகும். But everything will be shattered to the bottom. மலைகள் குன்றுகளை பதருக்கு தூசிக்கு ஒப்பாக மாற்றக்கூடிய வல்லமையுடைய பெரியவராக இயேசு நாமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus Christ is moving in us as a great person, able to make the mountains and all the hills to be made into the place. இந்த பெரிய தேவன் உனக்கு பாராட்டின அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. This great Jesus was showed forth, his great mercy will not be reported from your life. இந்த பெரியவர் இயேசு உன்னோடு பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை யாரும் அசைக்க முடியாது. The covenant of peace which Jesus has made in your life, nobody can shake it. பெரியவர் இயேசு பெரிய காரியங்களையே செய்வார். Great Jesus will do great things. பெரியவர் இயேசு பெரிய காரியங்களையே செய்வார். Great Jesus will do great things. பெரியவர் இயேசு பெரிய காரியங்களையே செய்வார். Great Jesus will do great things. நம்புவாயாக, விசுவாசிப்பாயாக. Believe that. ஒருவேளை உன்னுடைய இதயத்தில் அவிசுவாசம் இருந்தால், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சொல்வாயாக. If you have any disbelief in half, you say with tears, oh Lord, please remove my unbelief. உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I believe you. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I believe thy word. நீர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I believe that you are great. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன். I believe that you are Jesus, the son of the living God. விசுவாசிக்கிற இடத்திலே அவர் தம்முடைய வல்லமை விளங்கப்பட்டு He is able to reveal his power among them who believe. Yesu periyavar endru sol. You say Jesus is great. Yesu periyavar endru sathamaga sol. Shout and say Jesus is great. Yesuve periyavar endru sol. You shout and say Jesus is great. Ennai mannikkiradhila en Yesu periyavar endru sol. In the manner of forgive me, Jesus is great. Enakku nanmai seivadhil en Yesu periyavar endru sol. In doing goodness unto me, Jesus is great. Arikkittu kondu You stop to confess. இயேசுவே நீர் பெரியவர். Oh Jesus, you are great. இயேசுவே நீர் பெரியவர். Oh Jesus, you are great. என்னுடைய வாழ்க்கையில் பெரியவர். In my life, you are great. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியவர். In my spiritual life, you are great. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பெரியவர். In my family life, you are great. இயேசுவே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பெரியவர். In my work spots, you are great. பொருளாதாரமான தேவைகளில் என் இயேசுவே நீர் பெரியவர். In my financial needs, oh Jesus, you are great. என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க என்னுடைய பிள்ளைப்புக்கு நான் என்ன செய்வேன் என்று நீ கவலைப்பட வேண்டாம். Don't be careful and worried saying that what I will do for the education of my son. பெரியவர் இயேசு இருக்க நீ ஏன் கவலைப்படுகிறாய்? When the great one Jesus Christ is available, why do you worry? அவர் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். He will do for you and for your children everything. எல்லாம் செய்து முடிப்பார். He will do all things for you. ஏனென்றால் அவர் பெரியவர். Because he is great. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible to him. உன் எதிராளிகளை குறித்து நீ பயப்படாதே. Don't be afraid of your enemy. பிசாசோ மனிதனோ உனக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கலாம். Devil or man may strive against you. பெரியவர் இயேசு அதை பார்த்துக்கொள்வார். Great Jesus will take care of it. பெரியவர் இயேசு அதை பொறுப்படுத்திருக்கிறார். Great Jesus has taken care of them. அவர் உனக்காக உன் எதிராளியோடு வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். For your behalf he will fight against your enemies. அவர் உனக்காக வழக்காடும் போது, யுத்தம் பண்ணும் போது
ஜெயம் உன்னுடையது. When he disputes and when he fights for your behalf, the victory belongs to you. ஜெயம் உன்னுடையது. Victory belongs to you. ஆதலால் கர்த்தரை குறித்து மேன்மை மட்டும் பாராட்டு. Just exalt the name of God. இயேசு பெரியவர் என்று மேன்மை பாராட்டு. Exalt and say Jesus is great. இயேசு பெரியவர் என்று மேன்மை பாராட்டு. Exalt and say Jesus is great. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். You will stand, arise and you will erect. Hallelujah, 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 hallelujah. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ பெரியவரே. எல்லாரும் பாடுங்கள், கைகளை தட்டி பாடுங்கள், வாயை திறந்து ஆவியோடு கருத்தோடு பாடுவோமாக. இயேசுவே நீ பெரியவரே, பாரினிலும் கோபாய் தேவனுண்டோ, பெரியவர் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. When the great one Jesus Christ, he died upon the cross. At the time he bruised the head of the devil upon the cross. பெரியவர் இயேசு அந்த சாத்தானின் தலையை உனக்காக நசுக்கி இருக்கிறார். The great one Jesus Christ has bruised the head of the Satan for you on the cross. சாத்தானின் தலையை நசுக்கினார் என்றால் அர்த்தம் என்ன? What is meant by he has bruised the head of the Satan? உனக்கு விரோதமாய் இருக்கிற சாத்தானின் அந்த சதி ஆலோசனைகளை அவர் உடைத்து போட்டிருக்கிறார். He has broken all the counsels of the Satan which is working against your life. பிசாசானவருடைய எல்லா சதி திட்டங்களையும் அவர் அழித்து போட்டிருக்கிறார். He has destroyed all the conspiracies of the devil which is working against your life. சத்துரு தந்திரமாய் விரோதமாய் இப்படி எல்லாம் எனக்கு கிரியை விரோதமாய் எழும்புகிறானே, நான் என்ன செய்வேன் என்று நீ பயப்படாதே. Don't be afraid saying that, oh this devil, he is coming, this enemy is coming in a very deceitful manner, in a subtle manner against me. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். He is wonderful in counsel. செயலில் மகத்துவமானவர். He is excellent in working. அந்த உனக்கு எதிராய் உள்ளதான
அந்த சத்துருவின் சதி ஆலோசனையை கொண்டு அந்த சத்துருவை அவர் அழித்து போடுவார் and through the same conspiracy counsel with the enemy is bringing in a life through the same counsel the lord will destroy that enemy அதான் உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே no weapon that is formed against you shall prosper உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற அந்த சத்துருவின் ஆயுதத்தை கொண்டு அந்த சத்துருவை கர்த்தர் அழித்து போடுகிறார் through the same weapon that is formed against you with the same weapon the lord will destroy the enemy உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் சக்தி வாய்ந்தவை அல்ல மிகவும் பலவீனமானது whatever weapon that is formed against you it is not powerful it is powerless தேவனுடைய பார்வையிலே அது ஒன்றுமே இல்லை in the sight of the lord it is nothing தேவனுடைய பார்வையிலே அது அது தூசியாய் துரும்பாய் இருக்கிறது in the sight of the lord it is just like unto the dust நீ ஏதோ அதை பெரிதாய் காண்கிறாய் ஆனால் கர்த்தரோ ஒரு சிறிய தூசியை உற்று நோக்குகிறது போல நோக்கு you are counting it as a great matter but in the sight of the lord he is counting it as it is just like unto the dust எனவே உனக்கு எதிராக இருக்கிறான் அந்த சத்துருவின் சதி ஆலோசனைகளை கர்த்தர் எளிதாக முறியடிக்கக்கூடிய பெரியவர் so our god he is very great to easily defeat the counsels of the devil உனக்காகவே அந்த சத்துருவின் வல்லமை அதமாக்குகிறார் for your sake he is destroying all the powers and the counsels of the enemy பெரியவர் இயேசு உனக்காக எழுந்தருளி இருக்கிறார் the great jesus has risen for your sake அவருடைய சத்துருக்களை முறியடிக்கிறார் for your sake he is destroying the enemies ஒரு வழியாய் உனக்கு ஒரு விரோதமாய் வருகிற சத்துரு ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார் the enemy is coming against you in one side he will run in flow in seven ways எல்லா தீய சக்திகள் அந்தகாரத்தின் வல்லமைகளின் மீது பெரியவர் இயேசு ஜெயமடிக்கிறவராக கிரீசிங்க and the great jesus he is having the victory over all the evil powers விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவாயாக you believe and start to glorify god விசுவாசித்து தேவனை இயேசுவை மகிமைப்படுத்துவாயாக oh believe and glorify the name of jesus hallelujah 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 sudamana kathudana vadidana vakathudamana எதிராக உருவகமாயுதம் வாய்க்கதை போமென்று உரை திரண்டோ உனக்கு எதிராக உருவகமாயுதம் ஜெயிப்பதில்லை உனக்கு எதிராக உருவகமாயுதம் வாய்க்கதை போமென்று உரைத்திரனால் பிரியமாயிருப்பதால் சத்துருவினை ஜெயிப்பதில்லை உனக்கு எதிராக உருவகமாயுதம் வாய்க்கதை போமென்று உரைத்திரனோ பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை Hallelujah shudamana kathudana vadhinala vakathudamana kathudana vakarama shudavala gadudavala kathudana vakarama அருமையான சகோதரனே சகோதரியே நீ திரும்பி போகிறதான வேளையில் ஓ டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் when you return உன் சத்துருக்கள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு அழிந்து மாண்டு போய் இருக்கிறதை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் the lord is saying your enemies will be destroyed within themselves and your eyes will see that
உன் சத்துருக்கள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு அழிந்து மாண்டு போயிருக்கிறதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is saying that you will see with your eyes that your enemies have perished among themselves. பெரியவர் இயேசு உனக்காக யுத்தம் செய்திருக்கிறார். Great Jesus has fought the battle for you. உன் சத்துருக்களை முற்றிலுமாய் அழித்து போட்டிருக்கிறார். He has utterly destroyed the enemies. சத்துரு உனக்கு விரோதமாய் வந்தது நல்லது. It is good for the enemy that came against you. ஏராளமான நல்ல காரியங்களை கொள்ளை உடைமைகளை உனக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். நீ சேகரித்துக்கொள். He has left behind lot of spoils. You just go and gather those things for you. பட்சிக்கிறவன் இடத்திலே இருந்து பட்சணமும் பலவான் இடத்திலே இருந்து மதுரமும் வந்தது. After the eater came for the fruit, out of the eater came for the good thing. உன் விரோதியின் இடத்திலே இருந்து உனக்கு நன்மை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is saying the goodness shall come out of your enemy. Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். இந்த கூட்டத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை நன்றியோடு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். கூடி வந்த யாவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரோடும் கர்த்தரை வெளியேறப்பட்ட மகிமையின் சமூகம் கடந்து செல்கிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். நாளைய தினத்தில் நம்முடைய காலை ஆராதனை அந்தந்த பெய்தவங்களில் நடைபெறுகிறதான காலை ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாளை மாலையில் இந்த இடத்தில் கடைசி கூட்டமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம், 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 தோத்திரம். நம்முடைய எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம், 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 தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. நீதாமே இந்த தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் நேசித்து கர்த்தாவே. இந்த வருடத்திலும் கர்த்தாவே எங்களுக்கு தந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காக நன்றியோடு நாங்கள் நேசிக்கிறோம். கடந்த ரெண்டு நாட்கள் நடந்ததான கூட்டாவே எங்களுடைய கூட்டங்களை எல்லாம் நீ பொறுப்பெடுத்து ஆசிரியப்படி நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. நீதாமே உடைய சமூகம் அழித்து கர்த்தாவே, ஒரு பகுதி மாவுக்குள்ளாகி கர்த்தாவே, ஒரு விழாவினால் உயிர்ப்பித்து புதுப்பித்தபடி நாங்கள் நேசிக்கிறோம். நீ எங்களுக்கு தந்ததான கர்த்தா மேலான சத்தியங்களுக்காக கர்த்தாவே என்றே மறை மீட்பையும் நீரிகளுக்கு தந்தபடினால நன்றியோடு நாங்கள் முசிக்கிறோம். முடாவினால் எங்களை அபிஷேகத்துக்க தாவே, நாங்கள் ஒருமுடி சாயல் குப்பாய் மாறுமடியாங்க தாவே. அந்த மேலான சாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடினால் நாங்கள் நன்றியோடு நாங்கள் முசிக்கிறோம் தாவே. மாத்திரமல்லக தாவே, நீ நியாயம் தீர்ப்பதிலுங்க தாவே, நீ பெரிய தேவனாக இருந்துங்க தாவே. அந்த பாவியான ஸ்ரீயை தாவே, அன்று தேவடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவளுக்கு ரூதமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுமின பொழுதுங்க தாவே, உங்களுக்கு தாவே அன்றைய பாவம் இல்லாத அவள் மேல் கல்லறிய கடவுள் சொன்ன பொழுதுங்க தாவே, அன்றையே ஒரு ஒரு எல்லாரும் அருமைதலாக காண்கிறோம் தாவே. நீர்க்க தாவே அவளுடைய பாவத்தை நீ மன்னித்தது மாத்திரமல்ல, அவளுடைய ஆக்க
நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பாடல்கள் பாடப்படும் போது ஜெபம் தேவையானவர்கள் முன்பாக வரலாம். அவர் போதும்
Hallelujah.